இப்போ மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் துவங்கியாச்சு, நிறைய மாங்காய் கிடைக்கும். மாவோடு கூட கொஞ்சம் ஓஞ்சிருக்கும், ஆனால் மாங்காய் நல்லா கிடைக்கும். உருட்டை மாங்காயாக நிறைய வாங்கி கொஞ்சம் விலையும் கம்மியாக இருக்கும். கிலோ கணக்குலேயே கிடைக்கும், கிலோ 20-30 அந்த மாதிரி கணக்கில் கூட கிடைக்கும். கல்லாமக்காய் இல்லாமல் உருட்டுக்காயாக வாங்கி நல்லா தண்ணியில் நல்லா அதனுடைய பால் போகிற மாதிரி நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி 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 நல்லா போட்டு உப்பு மாத்திரம் தூவி தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவு போட்டால் இவ்வளோ மாங்காய்க்கும் நல்லா கணிசமாக இருக்கும். 10 மாங்காய் நறுக்கி போடுறோம்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு நல்லா போட்டு பரத்தி எல்லாத்துலையும் நல்லா போட்டு குலுக்கி விட்டுட்டு தினமும் நல்லா குலுக்கி விடணும். குலுக்கி விட்டுட்டு அதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா வருஷம் பூரும் நமக்கு ஊறுகாய் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ எடுத்து நம்ம எண்ணெய் வச்சு ஊற்றி தாளித்து கடுகு போட்டு தாளித்து அப்பப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த ஊறுகாயை வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சம்பழம் அதுவும் இந்த சீசனில் வந்து நல்லா நிறைய கிடைக்கும் நமக்கு. அதையும் வந்து நம்ம வந்து எலுமிச்சம்பழமும் நல்ல கணிசமாக இந்த மாதிரி படிப்படியான அறுக்கி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில், நான் கூட பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொடியான அறுக்கி உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி அதை மாத்திரம் போட்டு நல்லா டெய்லி நல்லா குலுக்கி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இவ்வளோ இவ்வளோ எடுத்து எடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து நல்லா பயன்படுத்திக்கலாம். பெருங்காயம் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் உப்பு சேர்த்துக்கலாம், டேஸ்ட் கெடவே கெடாது, நல்லா இருக்கும். அது மாதிரி அந்தந்த சீசனில் எது எது நமக்கு மலிவாக கிடைக்குதோ அதை அப்பப்போ நம்ம கொஞ்சம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த புளிப்பு சாமான் பூராமே இந்த சம்மரில் வந்து நல்லா கிடைக்கும், புளி நல்லா கிடைக்கும். புளியையும் அதே மாதிரி வாங்கி நல்லா ஸ்டோர் பண்ணி வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வருஷம் பூரா நமக்கு நல்லா பயன்படுத்திக்க முடியும். ஸோ நான் இந்த வருஷத்துக்கு 1-2 கிலோ புளி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி மாங்காய் வந்ததுனால மாங்காய் எடுத்து நறுக்கி எல்லாம் அந்த மாதிரி பக்குவப்படுத்துறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி லெமனும் கிடைக்கும் எனக்கு, லெமன் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். அதையும் காரம் போடாமல் உப்பு மாத்திரம் போட்டு பெசரி பெசரி நம்ம வச்சுக்கிட்டே வந்தோம்னா நல்லா அப்பப்போ தேவையான அளவு நம்ம வந்து காரம் போட்டு போட்டு அப்போதைக்கு தாளித்து கொட்டி நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது, பக்குவம் அதே பக்குவத்தில் இருக்கும். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சிடணும். வச்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, அந்த இது வந்து கெடாது. இது இந்த மாதிரி நறுக்கி போட்டு கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாளைக்கு மேலேயே நல்லா உப்பில் ஊறின மாங்காய் ஊறுகாய் தான் எண்ணெய் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இது வந்து நெல்லிக்காய், நெல்லிக்காய் எந்த சீசன்லேயுமே நல்லா கிடைக்குது. ஆனால் ஒவ்வொரு சமயம் வந்து அது ரேட்டு டிஃபர் ஆகுது. 10 ரூபாய்க்கு என்ன 3 காய் 4 காய் தான் கொடுப்பாங்க. இன்னொரு சீசனில் நமக்கு இந்த மாதிரி சம்மர் சீசனில் 10 ரூபாய்க்கு 10 காய் கூட கொடுப்பாங்க, நல்லா கிடைக்கும். அதை வந்து இந்த மாதிரி இதே மாதிரி நறுக்கி போட்டு உப்பு போட்டு பெசரி வச்சுட்டு எப்போ தேவையோ நம்ம அதை எடுத்து காரப்பொடி போட்டு கடுகு போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி தாளித்து வச்சிட்டோம்னா நமக்கு சாப்பாட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு இதுக்கும் ஊறுகாய் தொட்டுக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்ல கூடையே ஊற்றி நல்லா தாளித்து வச்சிட்டோம்னா சரி, கொஞ்சம் 2-3 நாளைக்கு நம்ம வந்து வெயிலையும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துடலாம். எல்லாத்துக்குமே தகுந்த ஒரு சீசனாக இருக்குது. நமக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த சம்மர் சீசன். என்ன பண்ணோம், இந்த சீசனில் வந்து நமக்கு மலிவாக கிடைக்கிதோ அதை வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு பக்குவப்படுத்தி நம்ம உள்ளே எடுத்து வச்சிட்டோம்னா 1-6 மாதம் கிடைக்கும் நமக்கு, இல்லை 1 வருஷத்துக்கூட நமக்கு நம்ம பயன்படுத்துகிற அந்த அளவை பொறுத்து நம்ம வந்து நிதானமாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ரேட்டு கூடுற ஒரு சீசனும் இருக்குது. இதே பொருட்கள் வந்து 1 மாங்காய் 10 ரூபான்னு நம்ம வாங்கியிருப்போம், ஒரே 1 மாங்காய் 10 ரூபான்னு இன்னும் 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த ரேட்டுக்கு வாங்கியிருப்போம். ஏன்னா அப்பையும் நமக்கு மாங்காய் தேவையாக தான் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி லம்பாக கிடைக்கிறப்போ கொஞ்சம் இந்த மாதிரி பக்குவப்படுத்தி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 வருஷத்தில் 1-6 மாதத்துக்காவது 1-8 மாதத்துக்காவது நம்ம வந்து கடையில் போய் 1-2 விலை கொடுத்து வாங்குறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் தான் அந்த காலத்தில் வந்து முன்னோர்களும் வயசானவர்களும் இதெல்லாம் யோசித்து யோசித்து பருப்பு வகையிலேருந்து பலசரக்கு சாமான்லேருந்து
இந்த மாதிரி ஊறுக ஐட்டத்துலேருந்து எல்லாமே நிறைய குவான்டிட்டி செஞ்சு செஞ்சு பக்குவப்படுத்தி வச்சதுனால தான் அவங்களால அந்த காலகட்டத்துலேயும் அவங்களுக்கு வந்து குடும்பத்தை வந்து ஓரளவுக்கு சர்வே பண்ணி எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. நம்ம இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக அப்படியே ரெடிமேடாக கடையில் வாங்குறதுன்னு நம்ம காசு பார்க்காம செய்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அந்த காசோட அருமையும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி இந்த சம்மர் சீசனில் என்னென்ன நமக்கு மலிவாக கிடைக்குதோ அதை வாங்கி நம்ம சிரமம் பார்க்காம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஆட்கள் செல்ல செல்ல நமக்கு தேவைகள் அதிகமாக இருப்போம். நிச்சயமாக இதெல்லாம் வந்து நமக்கு ஓரளவுக்கு நமக்கு வந்து கை கொடுக்கும். நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஐடியா தான் இது, எல்லாருக்குமே ஒரு உபயோகமாக இருக்கும். யாருமே ஊறுகாய் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, ஊறுகாய் இல்லாமல் சாப்பிடவும் முடியாது யாராலையும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் முன்னேற்பாடாக நம்ம வந்து கிடைக்கிற சாமானை கொஞ்சம் நல்லபடியாக அதை வந்து யோசித்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி உப்பு போட்டு பெசரி வச்சிட்டோம்னா, மஞ்சப்பொடி போட்டு பெசரி வச்சிட்டோம்னா நமக்கு நிறைய நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு, நல்ல வருஷம் பூரா பயன்படுத்துறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள். உங்கள்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க, உங்கள் கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, உங்கள் லைக்ஸை எனக்கு கொடுங்க. மேலும் நல்ல புதிய அருமையான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.